ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் சமையல் தமிழ். குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது நிறைய இடத்துல. குளிர்காலம் மட்டுமா ஸ்டார்ட் ஆச்சு, கூடவே இருமல், சளி, காய்ச்சல் நிறைய இது ஸ்டார்ட் ஆகும். நம்மளை அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் இன்னைக்கு பண்ண போகிறோம். கஷாயம்னு சொல்லுவோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே கஷாயம் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு ரெண்டு மூலிகைகள் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு செடியுமே எங்கள் வீட்லேயே இருக்குது. ஒன்று வந்து துளசி, ரெண்டாவது கற்பூரவல்லி. இன்கேஸ் உங்கள் வீட்டில் இந்த இது கிடைக்கல அப்படின்னா வெளியில் எங்கே கிடைக்கும்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு மூணு கற்பூரவல்லி இலை இருந்தால் போதும், ஒரு 10-12 துளசி இலை இருந்தால் போதும். இந்த ரெண்டு மூலிகை இலைகளையும் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கழுவுனதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல 350 மில்லி தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொருட்கள் ஒன்றுன்னா சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துறேன். கொஞ்சம் நசிச்சு வச்சுருக்கிற இஞ்சியையும் இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி நசிச்சு வச்சுருக்கிற மிளகையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துறேன். இப்போது இதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற ரெண்டு மூலிகை இலைகளையும் இதில் சேர்த்துடலாம், துளசியும் கற்பூரவல்லியும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மொத்த இதையும் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு குறைஞ்ச ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ஆனால் கொதிச்சுட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அது ஒரு 5-7 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த பனங்கற்கண்டு நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் இந்த பனங்கற்கண்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பனங்கள் கண்டை இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அது கரையிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ளேமை திரும்பவும் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பனங்கள் கண்டு ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இதை இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா போதுமானது. ஒரு 3-4 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு இந்த ரெசிபியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த கஷாயத்தை குடிக்கிறப்பயே தொண்டையில் ஒரு இதமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு 2 தடவை குடிச்சிங்கன்னா போதும், அதிகபட்சம் 3 தடவை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்கள்.